கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு தானியேல் 9:20 நம்ம தியானிக்க இருக்கிறோம். தானியேல் 9:20 ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடைசிலும், அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசத்தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. உப்பாரரரரா ஹிபாரரிரரா ஹீகரகனரரா உமனரரகசபரா. ஒன்றே நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் அம்பணி செய்திடுவேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் அம்பணி செய்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமே. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். ஜாய்ஸ் ராணி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். தம்பி எபனேசர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம இந்த ஜபத்தை முடிக்க போகிறோம். தானியேல் ஜபத்தை துவங்கினார். ஜபத்தை எப்போ துவங்கினாருங்கிறத நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எப்போ ஜபிக்க ஆரம்பிக்கிறார், இப்போ முடிக்க போகிறார். 9:2 தானியேலுக்கு கால்குலேட் பண்ணுறாரு. நம்ம சரியிட்டு எப்போ போனோம், எந்த வருஷத்தில் போனோம். இப்போ 70 முடிஞ்சிருச்சு. 70 முடிஞ்ச உடனே தானியேலுக்கு நல்லா தெரியும், எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட 70 முடிஞ்ச உடனே நாங்கள் இங்கேருந்து என்ன செய்வோம், சரி இருந்து வெளியே போகிறோம். வெளியே போகிறதுக்கு அவருக்கு வேதத்திலிருந்து அவருக்கு ஒரு நிச்சயம் கிடச்சிருச்சு. வேதத்தும் உண்மை, அதனுடைய ஆழம் அவருக்கு தெரியும், தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் ஜபிக்கிறார். ஆரம்பிக்கும் போது எப்படி ஜபிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி. என் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா அவருடைய உரிமை இருக்குது, இஸ் மை காட் அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தவர் எப்படி முடிக்கப் போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20 இப்படி சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டு இருந்தேன். இன்னும் அவர் ஜபத்தை முடிக்கல, கண்டினியூஸாக முடிச்சு கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கார். இந்த ஜபம் நடந்து கொண்டே இருக்கும்போது முடிக்கப் போகிறார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இது எங்கே இதை நோக்கி அவர் ஜபிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த பர்வதம். அந்த பரிசுத்த பர்வதங்கிறது எருசலேம். அவர் எதை நோக்கி ஜெபிப்பார், அவர் ருட்டீன் லைஃப்ல எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தப்பட்டது அறிந்த பொழுதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனிலே. எருசலேம், இப்போ எருசலேம்ங்கிறது அவர்களுடைய பெரிய ஒரு இருதயத்தில் நிறைவு ஃபுல்லாக எருசலேம்ல தான் இருக்கும். ஏன்னா அதை விட்டு டென் செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆனால் அவங்க விட்டதுக்கு அப்புறம்தான் அதனுடைய அருமை தெரியும். அவங்க அதனுடைய அருமை விட்டுட்டு வந்த பிறகு தான் தெரியுங்கிறதுக்கு ஒரு வசனம் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதம் எடுத்துக்கொள்வோம், 137 அவங்க இருக்கிற வர அதனுடைய அருமை தெரியாது. சங்கீதம் 137 பார்த்தீங்கன்னா, சிறைப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ பாபிலோன்லேருந்து இப்போ உள்ளே போகிறாங்க சிறைப்பு. இப்போ 70 முன்னாடி உள்ள காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாபிலோன் ஆற்றருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அவங்க எருசலேமில் சியோனில் இருந்தாங்கன்னா ஆண்டவரை கண்டுகிட மாட்டாங்க, அவங்க விக்கிரத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் எப்போ அவங்க நினைக்கிறாங்கன்னா, சிறைக்கு போகிறாங்க,
அதன் நடுவில் இருக்கும் அலரி செடியின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இந்த யூத மக்கள்களுக்கு எப்பவுமே அவங்க ஒரு மியூசிஷியன்ஸ், அவங்க எல்லாரும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களுக்கு நல்லா வாசிக்க தெரியும். இந்த கிண்ணறங்களோடய தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே வர்றாங்க. எங்களை சிறைப்பிடித்த மன்னர்கள் அங்கே எங்களை பாடல்களை எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களை விரும்பி சியோன் பாடல்களை சிலவற்றை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எப்பவுமே அது ஒரு ஃபேக்ட். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாங்கன்னா நம்ம கேட்போம், அவங்களுக்கு எங்களுக்கு விலை வேஸ்ட் இதை வாசிச்சு காட்டுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அது நம்மளுடைய ஒரு வழக்கம். இப்போ இவங்க அடிமை, சொன்னால் கட்டாயம் செய்யணும். கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? அந்நிய தேசத்தில் ஏன் பாடுனாங்கன்னா ஆண்டவுடைய அவருக்கு தேசத்தில் வச்சாங்க, அவங்கள துதித்து பாட வேண்டியது ஆண்டுடைய நோக்கம். இந்த ஜனங்கள் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் இவங்க விக்கிரத்திட்ட போயிட்டாங்க. விக்கிரத்திட்ட போனதுனால இவர்கள் நிலைமை என்ன ஆயிடுச்சுனாலும் மற்றவங்க சொல்ல வேண்டியிருக்கு, நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து பாருங்க ஐந்தாவது வசனம், எருசலேமே இல்லைங்களா, இந்த எருசலேமை தான் பார்க்குறோம். எருசலேமே இருக்கிறத தான் ஆண்டவர் என்ன தானியல் அதை நோக்கி தான் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவங்க அவங்களுடைய விருப்பம் எப்போ வரும்னானா அதை விட்டு துரத்தி தான் ஆண்டவருடைய நோக்கம். அவங்க இருக்கிறவா அதனுடைய மதிப்பு தெரியாது. எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சினாலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடும் ஒட்ட கடவுது. அதெல்லாம் எல்லாம் ஒரு இருதயத்தினுடைய வேதனையிலிருந்து வர்ற வார்த்தை, இல்லைன்னா யாரும் இப்படி சொல்ல முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம அந்த உயிரோடு ஆண்டவர் வைத்திருக்கிற வர ஆண்டோடைய துதித்து பாடம், துதித்து பாடம், எனக்கு துதித்து பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பல பாடல்கள் மூலமாக ஆண்டவர் துதிக்கலாம், அது இருதயத்திலிருந்து வரணும். சப்ப நான் அந்த நம்ம விஷயத்தை விட்டுட்டு வசந்தத்துக்குள்ள ஏழாவது வசனம், கர்த்தாவே சங்கீதம் 137, சங்கீதம் 137:7, கர்த்தாவே எருசலேமின் நாட்களிலே ஏதேம் புத்திரரினையும் அவர்கள் அதை இடித்து போட்டார்கள், ஆஸ்திவாரம் மட்டும் இடித்து போட்டார்கள் என்று சொன்னார்களே. இதை தீர்க்க தரிசனமாக சொல்றார். ரைட், பாபிலோன் குமார்த்தியே பாலாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்யப்படுவன் பாக்கியவன். இப்ப இவங்க சிறைப்பட்டு போகும்பொழுது இவங்களுக்கு படுகிற பாடுகளை நம்ம பார்க்குறோம். ஒன்பது வசனம் ஒரு கஷ்டமான ஒரு வசனம், உன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். என்னங்க அர்த்தம், உன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் பிள்ளைகளை, யார் பிள்ளைகளை, இவங்களுக்கு அந்த கஷ்டத்தை அவங்க கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ இவங்க எங்கே போகிறாங்க, சிறைப்பட்டு போகிறாங்க, நான் உங்களுக்கு காமிச்ச சங்கீதத்தில் இப்போ திரும்ப வர்றாங்க. திரும்ப வர்றதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிறார். வாசிப்போமா 19 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், தானியல் 9:19, ஆண்டவரே கேளு, ஆண்டவரே மன்னி. இவங்க எல்லா பிரச்சனையும் எங்கே இருக்குன்னா இவர்கள் மன்னிக்கப்படாத நிலைமையில் இருக்காங்க. ஏன் இவர்கள் மன்னிக்கப்படலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிறையிருப்புக்கு போன பிறகும் அவங்க இருதயம் கடினம். அதனால் தானியல் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இவங்க இருதயத்தை மன்னியும், அவர்கள் என் தேவனே அவர்களுடைய நியாமி அவர்களை நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. இதாங்க ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டது, ஜனத்திற்கும் தரிக்கப்பட்டிருக்குது. அவருடைய பிளேஸ் அந்த இடத்துல நம்ம ஒரு நாள் என்ன செய்யப்படும், போய் இருக்க போகிறோம். அது எங்கே நாம் போக போகிறோம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட இடத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்துதல் 14 அதிகாரம், இதான் அவரோடு நாம் ஐக்கியப்பட போகிற இடம் எருசலேம். இது பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சியோன் மலையின் மேல், இல்லைங்களா, இந்த சியோன் மலை, இதை குறித்து தான் அவங்க என்ன செய்கிறாங்க பாடுறாங்க. இதான் எருசலேமில் இருக்கிற ஒரு பிளேஸ், இது ஒரு இடம், இதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சியோன் மலை ஆட்டுக்குட்டியானவரும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் நிற்க கண்டே. அப்போ நெற்றியில் எழுதப்பட்டது, ஏன் நெற்றியில் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா நெற்றில் எழுதியிருக்கிறார். அல்லாமலும் பெரும் வெள்ளை இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டல, தங்கள் சுரமண்டலத்தில் வாசிக்கிற ஓசை, எத்தனையோ பாடல்கள் வருது, எல்லாமே நம்ம ஒரு நாள் ஆண்டவர் மாதிரி இதை பாடப்போகிறோம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக, 3 வெளிப்படுத்துதல் 14:3, அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான 4 ஜீவன்கள் முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். இதாங்க
புது பாட்டை பாடுங்கள். இன்னைக்கு ஒரு சிலருக்கு புது பாட்டில் அவங்களாவே ஏற்று அவங்களுக்கு அன்ற வந்து அது கிருபியை கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த கிருபியே கிடையாது, ஆனால் பாடுற கிருபியை அன்று கொடுத்துருக்குறாங்க. அநேகருக்கு என்னுடைய பாடல் பிடிக்காது, ஒரு மேல் வாய்ஸ். ஒரு சிலர் இதில் கேட்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு பாடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாருங்கள், இங்கே நம்ம பாடினா தான் புது பாடல்களை நம்ம சியோன் மலையில் பாட முடியும். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேராமல் வேறு ஒருவரால் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. நல்லா கேட்டேன், இது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யாரால் மாற்ற முடியும் நானா, மீட்கப்பட்ட ஜனத்தால் மாற்ற முடியும், மற்றவர்களால் இது பாட முடியாது. இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த வசனத்துக்கு வருவோம். 4வது வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இந்த ஸ்திரீ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது திருமணம் கிடையாது. இது வந்து ஸ்திரீங்கிறது மூன்று வகையான ஸ்திரீகளை நம்ம அங்கே பார்க்கலாம். சரியா, அதையும் நம்ம ஒரு லேசாக பார்த்துருவோமா. 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு ஸ்திரீயை நம்ம பார்க்குறோம். அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். யாராவது ஸ்திரீ சூரியனை அணிந்து கொள்ள முடியுமா? முடியாது. இந்த சூரியனை அணிந்து கொள்வது என்னன்னா, நம்ம ஒரு விருதுநகரில் ஒரு டாக்டர், யாருன்னு சொல்ல மாட்டேன், அவர் ஸ்கூட்டரில் போகும்போது கழுத்தில் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டுட்டு தான் போவார். ஏன் கழுத்தில் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு போகிறாரு? ஏன்னா தான் ஒரு டாக்டர்னு காட்டுறேன். கரெக்ட், கழுத்தில் ஸ்டெத்தோஸ்கோப் இல்லாமல் அவர் ஸ்கூட்டரில் போக மாட்டேன். வக்கீல் இருக்காங்க, அவங்க ஒரு கருப்பு கலர் கோட்டு மாட்டியிருப்பாங்க. அந்த கருப்பு கலர் கோட்டு போட்டிருந்தா அது யார் சொல்லுங்க? வக்கீல். சரி, ஒரு ஜிப்பா போட்ட ஒருத்தர் போகிறார். அவர் யார்? பெந்தகோஸ்ட் பாஸ்டர். எங்கள் பாஸ்டர் அங்கேயே போட்டிருப்பாங்க. இதெல்லாமே அவங்க எதை அணிந்திருக்கிறாரோ அதை காட்டுது. அதான் சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது வசனம், சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்தும் ஆண் பிள்ளைகளை பெற்றார். ஆண் பிள்ளை அப்படின்னா யாருன்னா, இட்ஸ் செக்ஸ் கிடையாது, ஆண் பெண் கிடையாது. இந்த ஆண் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்கள் தான் ஆண் பிள்ளைகள். சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையால் பெற்றால் அந்த பிள்ளை தேவனிடத்திலும் அவருடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ரைட், இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். ருமேனியா தேசத்தில் ஒரு அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, சபை இருக்கக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது. எதனால அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்களுடைய ஐடியா என்னென்னா, இந்த கிறிஸ்தவர்கள் வேலை செய்யாமல் சோம்பியரே இருக்காங்க. அவங்க பேருக்கு ஒரு சபையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பாட்டு பாட்டிக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நோக்கம் என்னன்னா, நீ வேலை செய்தால் சாப்பிடு, வேலை செய்யலாம் அவனுக்கு சாப்பாடு கிடையாது. இதுதான் அவங்களுடைய நோக்கம், கம்யூனிஸ்டுடைய நோக்கம். இப்போ இந்த நாட்களில் ஒரு ரகசியமாக ஒரு இடத்துல பைபிள் ஸ்டடி நடக்குது. ஒரு பாஸ்டர் நடத்துறாரு, கொஞ்சம் பேர் அந்த பைபிள் ஸ்டடியை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சீஃப் உள்ளே வர்றார் கன்னோட. அவர் என்ன அந்த பைபிளை தூக்கி எறிகிறார். எரிஞ்சிட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ நான் உங்களை எல்லாரையும் நான் சுட்டு கொள்றதுக்கு எனக்கு பவர் இருக்கு, ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த பைபிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன சொல்லுவோம், துப்பிட்டு இயேசு பொய், பைபிள் பொய் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே தப்பிச்சு பெறலாம். ஒரு வயதான ஆள் பைய போகிறாரு, போய் பைபிள் மேலே துப்புறாரு. துப்பிட்டு இந்த பைபிள் பொய், இயேசுவும் பொய்ன்னு சொல்லிட்டு ஓடிய கட்டார். இன்னொரு வாலிபன் வர்றான், அவனும் துப்புறான். துப்பிட்டு இயேசு பொய், பைபிள் பொய்ன்னு சொல்லிட்டு உயிர் தப்ப ஓடிடுறான். ஒரு வாலிப பெண் வர்றான், வந்து அவளுடைய ட்ரெஸ்ஸுனால அந்த பைபிளை எடுத்து அந்த துப்புன எச்சிலெல்லாம் துடைக்கிறான். துடைச்சிருக்கு அந்த பைபிளுக்கு முத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், முத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். விட்டுட்டு ஏசப்பா, இந்த ரெண்டு பேரையும் மன்னிங்கப்பா, உயிருக்கு பயந்து உங்களை மறுதளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு, கன் எடுக்கிறாரு, அந்த பொண்ணுடைய நெத்தியில் ஷூட் பண்ணுறாரு. அவள் அப்படியே கீழே உழுது மறிக்கிறான். இவன் ஆண் பெண், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஆண் பிள்ளை. ரெண்டு பேரும் ஓடுனாங்க பார்த்தீங்களா, அது பெண் பிள்ளை, அது ஒரு வயதான தாத்தா, அவரும் பெண், வாலிபனும் அவனும் பெண். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரு ஆண். அதைத்தான் அங்கே பார்க்குறோம். வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 5வது வசனம், சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். இதுதான் உண்மையான சபை. இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சியோன் மலையை நம்ம பார்க்குறோம். சியோன் மலையை பார்க்குறோம். இந்த சீன் மலையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், வெளிப்படுத்துறதுல 14வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஸ்திரீகளால் தங்களை கண்டிப்படுத்தி கொண்டார்கள் இவர்களே. இந்த ஸ்திரீங்கிறது என்னன்னா, பெண் கிடையாது, இது ஒரு சபை. சரி, எந்த சபை கரைப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஸ்திரீ அதாவது சபை கரைப்படுத்தும் அப்படின்னு கேட்டால், வெளிப்படுத்துதல் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து ஒரு சபையை பார்க்குறோம். அது ஒரு ஸ்திரீ தான்.
ஸ்திரீனா நீங்க நினைக்கிற பெண் கிடையாது, சபைக்கு தான் அடையாளம் ஸ்திரீ. 17வது அதிகாரம் முதல் வசனம், 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தனியில் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசியம் பண்ணார்களே, அவளுடைய வேசித்தனத்தினாலே மதுவினாலே பூமி. 2வது வசனம் வாசிக்கிறேன், அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன். அவள் யார்ன்றதை நம்ம தொலைந்து பார்க்கிறோம். 3வது வசனம், ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனார். இப்ப யோவான் இருக்காரு, இருக்கிறது பத்மத்தியில் இருக்காரு, ஆனா ஆவிக்குள்ளியாகி இப்ப வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார், அது வனாந்தரத்திற்கு. அங்கே 7 தலை 10 கொம்புகளையும் உடையதுமா தூஷணமான நாமங்கள் நிறைந்த சிகப்பமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறார். இந்த ஸ்திரீ ஒரு ஒரு மோசமான சபைக்கு அடையாளம். அது என்னன்றது நீங்களே பேர் போட்டுக்கோங்க, நான் சொல்ல விருப்பங்கள். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிகப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களாலும் முத்துக்களாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்பினாலே அசுத்தமான பொற்பாரத்தை, இது கத்தோலிக்க சபை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றாங்க. ஏன்னா போப்புடைய ட்ரெஸ் இப்படித்தான் இருக்கு. மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்தாங்களோ பைபிள் இருக்கு. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருக்கும் தாய் என்று நாமும் அவள் நெற்றி எழுதப்பட்டது. அந்த ஸ்திரீ இந்த ஆராசனாங்க, இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த கத்தோலிக் மக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு யாரும் பைபிளை படிக்கக்கூடாது. அதனால பைபிள் வந்து இந்த லத்தீன் மொழியில் மட்டும்தான் இருக்கும். கிரேக்க மொழி, லத்தீன் மொழி அப்படின்னு அவங்களுக்கு சில மொழிகளை தான் வச்சுருப்பாங்க. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, எபிரேய மொழியில் இருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணால் எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரிஞ்சுக்கிடும். அவங்க தங்களுடைய தேவைக்கு அந்த வளைக்கிறதுக்காக அப்படி வச்சுருந்தாங்க. ஆனால் அன்று அநேகர் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதில் டிரான்ஸ்லேட் பண்ணது அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். 6வது வசனம், அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் ரத்தத்தினாலும் இயேசுவனுடைய சாட்சியின் ரத்தத்தாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டு. இப்போ இங்கே நம்ம ஒரு கூட்டத்தை பார்க்குறோம், இது ஒரு சபை, இதே ஸ்திரீனை தான் பார்க்குறோம். ஆனால் நாம் பார்க்க போகிற இடத்துல உள்ள அந்த ஸ்திரீ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14வது அதிகாரம் முதல் வசனத்தில், பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சியோன் மலை மேலே, இந்த சியோன் மலையை தான், இந்த சியோன் மலையை நோக்கி தான் தானியேல் ஜபம் பண்ணிக்கிட்டு, புரியுதாங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். அது என்னென்னா ஒரு மலை. இந்த மலையை குறித்து இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 2வது வசனம், அது புதிய எருசலேம். இங்கே தானியேல் எப்படி ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 9வது அதிகாரம் 20வது வசனம், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனங்களின் இஸ்ரேலின் பாவத்தையும் அறிக்கை செய்து என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக, பரிசுத்த பர்வதத்தை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பரிசுத்த பர்வதத்தில் நாம் போயிருக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த பரிசுத்த பர்வதத்தை நம்ம பார்க்க போகிறோம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்தும் பரலோகத்தை விட்டும் இறங்கி வர கண்டேன். அது புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக இருந்தது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வசனம் நமக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னால் நல்லாயிருக்கு. ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கு, புதுசாக திருமணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணுடைய மனதில் ஃபுல்லாக கணவன் மட்டும்தான் இருப்பார். அப்போ கணவன் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அவர் சொல்கிறார், நான் 4:30 5 மணிக்கு நான் வந்துடுவேமா அப்படின்ட்டு போயிருக்காரு. இந்த பொண்ணு 3 மணிக்கே எழுந்திரிச்சு நல்லா குளித்து நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக பூவெல்லாம் வச்சு காத்துக்கிட்டு இருக்கு. 4 ஆகுது 5 ஆகுது 6 ஆகுது கணவனை காணும். அப்போ அந்த மாமியார்ட்ட கேட்குறேன், அம்மா அம்மா மாமியார் அத்தை இங்கே வரேன்னு வச்சுனாங்களே, ஏன் வரல? இல்லை தம்பிக்கு ஓவர் டி நைட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், வருவார், ஆனால் நீ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே கொஞ்ச நாள் ஆகும் அப்புறம் அந்த மேக்கப் எல்லாம் குறைஞ்சிடும். அப்போ அந்த காத்திருக்கிறதும் குறைஞ்சிரும். உண்மையா இல்லையா? ஆமாம், இவர் 4 மணின்னு சொல்லுவார், 9 மணிக்கு வருவார் அப்படின்ட்டு. அப்புறம் அதனுடைய மேக்கப் பண்ணுற ஸ்பீடு குறைஞ்சிரும், எல்லாமே குறைஞ்சிரும். அப்புறம் முதல்லாம் அவர் வந்த உடனே அதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு அவளாக அவர் சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும். ஆனால் நாள் செல்ல அவர் வந்து, அம்மா சாப்பாடு எங்கே இருக்கு? அது டேபிளில் இருக்கு, நீயே போட்டு சாப்பிட்டுக்கோ. இது அவருடைய அன்பு குறைஞ்சிரும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் 2வது வசனம், அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல ஆயத்தம் இருந்தது. பாருங்க, 3வது வசனத்தை வாசிக்கிறேன், மேலும்
பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். ஒரு அருமையான பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம், தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலாம், தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனா இருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. பாடல் மிக அருமையான பாடல், அது இதிலிருந்து எடுத்தப்பட்டு. சரி, அந்த பரிசுத்த பர்வதத்தை குறித்து 9வது வசனத்தை வாசிக்கிறோம். பின்பு கடைசி 7 வாதைகள் நிறைந்த 7 கலசங்களையும் அந்த 7 தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். 10வது வசனம் வெளிப்படுத்தது 21:10, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய், முத ஆவியில வனாந்தரத்துக்கு கொண்டு போன வசனத்தை காமிச்சு. இப்ப ஆவியிலே தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறதை கண்டேன். அதைத்தான் நம்ம தானியேல் ஜபம் பண்ணுகிறார், உம்முடைய நகரத்திற்கும் அப்படின்னு. 20வது வசனத்துக்கு நம்ம வருவோம். தானியேல் 9:20, இப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனத்தினுடைய ஆகிய இஸ்ரேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு என் விண்ணப்பங்களையும் என் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். 21, அப்பொழுது நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் பைபிளில் சில காரியங்கள் பார்ப்போம். வேதத்திலிருந்து சில காரியங்கள், மிக அருமையான காரியங்கள் நாம் பார்க்கலாம். இது போல ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:1, இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்னலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டத்தில் இருந்தார். இந்த கொர்னலியோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு புரஜாதியான், இவர் யூதர் கிடையாது. 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் இருந்து ஜனங்களுக்கு மிகுதியான தர்மங்கள் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இதுல எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான்னா, இது நடக்குமா இல்லையாங்கிறத ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதால ஒரு பாஸ்டர் கிடையாது. இப்போ பாஸ்டர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கட்டாயம் வேலை செய்ய மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, காலையிலேருந்து நைட் வரை என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், கிடையாது ஆண்டவத்துக்கு சாத்தானத்துக்கு. ஆனால் இங்கே 100 அதிபதிக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு கீழே 100 போர் சேவர்கள் இருப்பாங்க, இவருக்கு மேலே 1000 அதிபதினு ஒருத்தர் இருப்பார். இவர் எதுனாலும் அந்த 1000 அதிபதியுடைய கண்ட்ரோலில் இருப்பார். அந்த 1000 அதிபதி இவர் மேலே ஒரு குற்றம் வந்தானா இவரை வேலையை மாற்றிக்கலாம், அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. இப்போ இந்த 100 பேருக்கு இவர் வேலையை கொடுக்கணும், அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அந்த பட்டாளத்துடைய மெயின் ஆஃபீஸர் இவர். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொடுத்தா அப்படின்னா தேவனுடைய சித்தியா இருக்காரு. இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நிறுத்த தெரியும், அவர் ஒரு எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கிறார். அவர் என்கிட்ட வருவார், வந்து சார் நான் கொஞ்ச நாளாக நான் ஜபம் பண்ணுறதை நிப்பாட்டிடுவேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், ஆண்டவரோடு போய் தூரமாக போவேன், ஆண்டவர் என்னை ஒரு ஃபுட்பால் அடிக்கிறா அப்புறம் அடிப்பார், நான் எங்கிட்டு கொடுக்குறேன்னு எனக்கே தெரியாது. நான் சொன்னேன், எதுக்கு நீங்கள் தூரமாக போய் ஃபுட்பால் மாதிரி ஆடி வாங்கணும், காலையில் எழுந்திரிச்சு நம்ம ரொட்டீன் லைஃப் எப்படி பழுத்திக்கிறோமோ, எப்படி குளிக்கிறோமோ, இந்த டயத்தை ஆண்டவர்கிட்ட வந்தாச்சு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்போ 3வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போ சில 10:3, பகலில் ஏறப்பறைய 9வது மணி நேரத்திலே தேவ தூதன் தன்னிடத்திலே வரவும், கொர்நெலியே இங்கே வருங்க, இங்கே நம்ம பார்க்குறோம். 21வது வசனம், அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பள்ளி நேரமாக்கிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் என்னோடு தெளிவு உண்டாக்கி
தானியேலே 22 வசனம் தானியேலே பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அதுபோல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் 10வது அதிகாரம் 3வது வசனம் கொர்னேலியே என்று அழைக்கவும் பிரத்யோச்சரமாக தரிசனத்தை கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவர் சந்நிதியிலே வந்து எற்றிட்டு. இது எப்படி வந்து எற்றிட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பைபிள் வந்து ஒரு வசனத்தை காட்டுறவங்களுக்கு எப்பவுமே நம்முடைய ஜெபம் எங்கே போகுது அப்படின்னா பரலோகத்தை நோக்கி அதன செய்து போய்கொண்டிருக்கிறது. வாசிப்போமா மத்தேயு 18வது அதிகாரம் 10வது வசனம் மத்தேயு 18:10 இந்த சிறியவர்களில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதன் பரலோகத்தில் என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவதூதர்ல எஸ்காட்டா போட்டுறாரு. அவங்க வேலை என்னன்னா இங்கிருந்து நம்முடைய ஜபத்தை நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் பரலோகத்துக்கு தெரிவித்து கொண்டே இருக்கணும். அதனால தான் 4வது வசனம் அப்போ சொல்ல 10:4 அவனை நோக்கி பார்த்து பயந்து அப்போ உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக நினைப்படுறாங்க. சரி அடுத்து அவனை குறித்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே விளக்குறாரு அவர் 30வது வசனம் பாருங்க. அதற்கு கருணிலையோ 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்தில் நான் உபவாசித்து 9வது மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜபம் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்பொழுது பிரகாசம் இல்லை வாஸ்திரம் தரித்த மனுஷன் எனக்கு முன்பாக நின்று. இவருக்கு இப்போ வர பிரகாசம் அப்போ வந்து பிரைட். ஏன் பிரகாசமாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்பொழுதும் தேவ சமூகத்தில் இருக்காங்க, பிதாவுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. அதனால் அந்த ரேடியேஷன் அவங்களுக்கு வந்துடுது. 31வது வசனம் கொர்னேலியே உன் ஜபமும் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்களும் தேவ சந்நிதிக்கு நினைப்பூட்டப்பட்டது. இப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தில் ஆண்டவருக்கு அது என்ன செய்து ஒரு காரியமாக போய்கொண்டே இருக்கிறது. ரைட். முதல்ல பார்த்தீங்கன்னா தேவனை ஆராதிக்கிறக்கு ஒரு யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எருசலேமா நம்ம சலோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ எருசலேமை குறித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்த செய்திக்குள்ள போகும். இப்போ எருசலேம்ங்கிறத எப்படி பார்க்குறோம்னா சலோம் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14:18 ஆதியாகமம் எருசலேமை குறித்து நம்ம பார்க்கணும். 14:18 அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசரணை இருந்தால் சலோமின் ராஜா சலோம் என்றார். எருசலேமுக்கு சலோம் அப்படிங்கிற ஒரு பழைய பேர். அதுக்கப்புறம் எருசலேம் வந்துச்சு. அது எப்படி எருசலேம்ல வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாக அந்த எருசலேமை குறித்து நம்ம பார்க்கறது எங்க பார்க்கிறோம்னா 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 5வது வசனம் 2 சாமுவேல் 5:5. இப்ப இந்த எருசலேம் ஒரு காலத்துல எபூசியருடைய கரத்துல இருந்துச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, இது தானியேல் தாவீது பிடிக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்ட இருந்துச்சு. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 5வது வசனம் தாவீது எப்பரோனிலே 6 மாதம் 7 வருஷம் எருசலேமில் சமஸ்த இஸ்ரேல் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷம் ராஜபாரியம் பண்ணினார். தேசத்தில் குடியிருந்த எபூசியர் மேல் யுத்தம் பண்ணி இப்ப எபூசியர் அவங்களால துரத்த முடியல. ஆனா எருசலேம் அவருடைய கரத்தில் இருந்துச்சு. ராஜாவனும் தன் மனுஷர்களோடு கூட எருசலேமுக்குள் போனான். அவர்கள் இதில் பிரவேசிக்க தாவீதால் கூடாது என்று சொல்லி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானும் உள்ளே தடுப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா எங்கள்ட்ட குருட்டு பயனும் சப்பானுமே ஒன்று இன்சுரன் நிப்பாட்டிடுறோம், நாங்களும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. ஆனாலும் தாவீது சீயன் கொட்டையை பிடித்தான். அந்த நாளிலே அது தாவீதின் நகரம் ஆயிற்று. இப்போ இங்கே அது தாவீதுடைய நகரம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த நேரம் அதில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எகு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எருசலேமை ரெண்டு அடி எகு சலேம் அது எப்படி பார்க்கணும். எகுனா என்ன அர்த்தம்னா மீண்டும் வா. நல்லா எகுங்கிற அர்த்தம் மீண்டும் வா. அப்போ சாலோம்ங்கிற ராஜா நம்ம ஆதி ஆகமத்தை பார்த்தா சாலோம்ங்கிற ராஜா வாழ்ந்த நாட்களில்
இருந்த சமாதானம் இப்ப இல்ல. அந்த ராஜா வாழ்ந்த நாட்கள்ல எருசலேமுக்குரிய பேர் என்னன்னா சாலோமின் ராஜா சமாதானம்ங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு இருந்துச்சு. இது வசனத்துல இருந்து நான் காட்டுறேன். எடுத்துக்கலாமா? எபிரேயர் எபிரேயர் 7வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நான் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், திரும்ப போறேன். ஏன்னா எருசலேமை நோக்கி அவர் ஜபம் பண்ணுகிறார். அந்த எருசலேமுடைய ஒரு பழைய நிலைமையும் இப்பதையும் பார்த்தா தான் நமக்கு அது புரியும். எபிரேயர் 7வது அதிகாரம் 1வது வசனம். இந்த மெல்கிசேதேக் சாலமோன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் தான் ராஜாக்களுக்கு முடியறித்து வந்து ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு ஆசீர்வதித்தான். இவன் ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் தசமம் கொடுத்தான். நீதியின் ராஜா என்றும் சாலமோன் ராஜாவும் சமாதானத்தின் ராஜா என்றார். சமாதானத்தின் ராஜா ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள் மெல்கிசேதேக் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் வாழும் பொழுது அந்த தேசத்துல பயங்கர சமாதானம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை திரும்ப வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் எகு சாலோம் அப்படின்னா அந்த நாட்கள்ல இருந்த சமாதானம், சமாதானத்தின் ராஜா இருந்த நாட்கள் என்ன செய்யணும், திரும்ப அது வரணும். அதுதான் ஒரு ஜபம். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். தானியேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். இப்படி நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியல் வேகமாக பறந்து வந்து அந்திப்பழி நேரத்திலே விழத்தை என்னை தொட்டான். அவன் என்னோடு தெளிவுண்டாக பேசி, தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அறிவை உணர்த்தும்படி, இது என்ன அறிவை உணர்த்துறங்கிறது 70 வருஷங்கிற ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு தியானிக்க போயிடும். நீங்க அதை கொஞ்சம் ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா புரியறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். இருந்தால் நம்ம அதை வாசிக்கணும். 70 வருஷங்கிறத 24வது வசனத்தில் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு தியானிப்போம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா. தானியலுடைய ஜபத்தினுடைய ஆழத்தை நாங்கள் வாசித்து முடித்ததுக்காக நன்றி ராஜா. நாங்கள் ஒரு பாவிகள் ஐயா, எங்கள் மேல் கிருபையா இருப்பதற்காக கூட நன்றி ராஜா. நாளில் எங்களோட கூட எங்களை ஆசீர்வதித்து காத்து இம்மட்டும் வழி நடத்தினது போல இன்னும் எங்களை நடத்தப்படுவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அப்பா இயேசு நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.